ஆதி இஸ் பேக். 24 மணி நேரத்தில் என்ன செய்து அகிலாவை காப்பாற்றுவார்? ஆதி அகிலாண்டேஸ்வரியுடன் போனில் பேசிவிட்ட நிலையில் 24 மணி நேர ஸ்டே பயன்படுத்தி அவரை காப்பாற்றி விடுவாரா? அப்படி என்ன செய்ய போகிறார்? அகிலாண்டேஸ்வரி இன்று கைதாகி விடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அவரது மகன் ஆதி சம ட்விஸ்ட் கொடுத்திருக்கிறார். போலீஸ் சென்று அகிலாண்டேஸ்வரியின் கைகளில் விலங்கை மாட்டும் முன்பு வக்கீல் சரியாக அங்கு வந்து அதற்கு 24 மணி நேர ஸ்டே வாங்கி இருப்பதாக கூறுகிறார். அந்த கோர்ட் உத்தரவை பார்த்துவிட்டு போலீசார் அங்கிருந்து செல்கின்றனர். அதன்பின் யார் சொல்லி இந்த ஸ்டே வாங்கினீர்கள் என கேட்டபோது உங்கள் மகன் ஆதி சொல்லிதான் செய்தேன் என அவர் சொல்கிறார். சற்று நேரத்தில் ஆதியிடமிருந்து கால் வருகிறது. அகிலாண்டேஸ்வரி பேச மறுக்கிறார். அருண் அதை எடுத்து பேசி அதன்பின் அகிலாவை ஆதியுடன் பேச வைக்கிறார். 24 மணி நேரத்தில் அவருக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சியை முறியடிப்பேன் என ஆதி அவரிடம் கூறுகிறார். அவர்கள் மீண்டும் பேச தொடங்கியது மற்ற குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. என் மகன் ஆதி வந்துவிட்டார் என அகிலா மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். அதன்பின் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றனர். 24 மணி நேரம் ஸ்டே மட்டுமே வாங்கி இருக்கிறீர்கள், டிஸ்மிஸ் வாங்கவில்லை என கூறுகிறார். ஒருவேளை 24 மணி நேரத்தில் ஆதி நிரூபிக்க முடியவில்லை என்றால் என கேட்க, அப்படி நிரூபிக்கவில்லை என்றால் அடுத்த நிமிஷம் ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு உயிர் இருக்காது என சொல்லி அங்கிருந்து கெத்தாக கிளம்பி செல்கிறார். இப்போது கேள்வி என்னவென்றால், ஆதி என்ன செய்து அகிலாண்டேஸ்வரியை 24 மணி நேரத்தில் காப்பாற்றுவார் என்பதுதான். அப்படி என்னத்தான் அவர் செய்கிறார் என பின்வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம். செம்பருத்தி சீரியலில் ஆதி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த கார்த்திக் ராஜா நீக்கப்பட்டு அவருக்கு பதில் ஆதியாக விஜே அக்னி நடிக்க தொடங்கியுள்ளார். செம்பருத்தி சீரியல் சின்னத்திரையில் மிக பிரபலமான சீரியல்களில் ஒன்று. அதற்கென்று அதிக ரசிகர்கள் கூட்டமும் இருக்கின்றனர். இதுவரை ஆதிக்கடவர் ஆதித்யா ரோலில் நடித்து வந்த கார்த்திக் ராஜா சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியேற்றப்படுகிறார் என்றும், வருங்காலத்தில் அவர் ஜி தமிழுடன் மீண்டும் இணைந்து பணியாற்றலாம் என்றும் ஒரு அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் செம்பருத்தி சீரியல் தொடங்கிய உடனேயே கார்த்திக் ராஜா புகைப்படத்துடன் அவருக்கு பதில் இவர் என்கிற அறிவிப்பு வந்தது. புதிய ஆதியாக பிரபல தொகுப்பாளர் விஜய் அக்னிதான் நடிக்கிறார். அவர் இதற்கு முன் பல ஆன்லைன் மீடியாக்களில் பிரபலங்களை நேர்காணல் நடத்திய தொகுப்பாளராக நாம் அதிகம் பார்த்திருப்போம். தற்போது அவர் சீரியலில் ஹீரோவாக புதிதாக களமிறங்கி உள்ளார். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.